வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புதிய முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஜார்க்கண்ட், பீகாரில் நீட் முறைகேடு புகாருக்கு உள்ளான மையங்களில் தேர்வு எழுதியோர் அதிக மதிப்பெண்கள் பெற்றது அம்பலம். ராஜஸ்தானில் உள்ள மையத்தில் 83 பேர் 600 அதிகமான மதிப்பெண்கள் பெற்றது தேர்வு முடிவில் தெரிய வந்துள்ளது. அமலாக்கத்துறைக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைத்தது உச்சநீதிமன்றம். நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, எம் எம் சுந்தரேஷ், பெல்லா திரிவேதி அமர்வு விசாரிக்கும் என அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூலை 27 பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக வரும் செய்திகள் வதந்தியே. திமுக இளைஞரணியின் 45வது தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசியிருக்கிறீங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 10 ரவுடிகளிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. மலர்கொடி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த எல்லப்பனிடம் காவல்துறை விசாரணை. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவைகள் சீராகின. சென்னை விமான நிலையத்திலும் வழக்கம் போல இயக்கப்படும் விமானங்கள். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மீட்பு பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் மாநில அவசர கால மையம். 8 துறை வல்லுநர்கள் செயல்படும் வகையில் அமைக்கப்படுவதாக தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா பேட்டி. கடந்த 3 ஆண்டுகளில் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட மனதில்லை என சென்னை மேயர் பிரியா பதிலடி. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் குறித்த நேரத்தில் வழக்குகள் கையாளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெருமிதம். 1 நிமிடத்திற்கு 1 வழக்கு கையாளப்படுவதாக 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேச்சு. தமிழக அரசின் செயல்பாட்டில் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்ட வேண்டும் என எம்பி கார்த்தி சிதம்பரம் பேச்சு. கூட்டணி தர்மம் என்ற பெயரில் கூனி குறுகி நிற்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். இடஒதுக்கீடு பிரச்சினையால் வன்முறை ஏற்பட்ட வங்கதேசத்தில் இருந்து 1000 மாணவர்கள் நாடு திரும்பியதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் 4000 இந்திய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் விளக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிறுமியை கடிக்க பாய்ந்த 3 திருநாய்கள். அக்கம்பக்கத்தினர் உதவியால் தப்பிய சிறுமி. தொடர் கனமழையால் உதகையில் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். சுற்றுலா பயணிகள் இன்றி காணப்படும் அரசு தாவரவியல் மற்றும் ரோஜா பூங்காக்கள். சென்னை பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீப்பற்றியதால் பரபரப்பு.
உடனடியாக இறங்கி ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் கார் முற்றிலுமாக எரிந்தது. இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக வெளியான நிலையில் புகாருக்குள்ளான மையங்களில் ஏராளமானோர் 600-க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 5 நடைபெற்றது. 571 நகரங்களில் 4,750 தேர்வு மையங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் 23,00,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வை எழுதினர். பீகார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தேர்வு மையங்களில் உணாத்தால் கசிந்தது பெரும் சர்ச்சையானது. இதேபோல கருணை மதிப்பெண் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளால் மாணவர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி பல்வேறு தரப்பினர் தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் முறைகேட்டால் எவ்வளவு மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பதை கண்டறியும் வகையில் நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதன்படி முறைகேடு நிகழ்ந்ததாக புகார் எழுந்த தேர்வு மையங்களில் 600-க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக நீட் வினாத்தால் கசிந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் தேர்வு மையத்தில் 22 மாணவர்கள் 600-க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளதும் ஹரியானா மாநிலம் ரோஹ்தக்கில் உள்ள தேர்வு மையத்தில் 45 பேர் 600-க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஷிகர் பகுதியில் உள்ள ஆரவல்லி பப்ளிக் பள்ளி தேர்வு மையத்தில் 83 பேர் 600-க்கு மேல் மதிப்பெண் பெற்றிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தாம் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வெறும் வதந்தியே என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். திமுக இளைஞரணியின் 45 தொடக்க விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் சிலர் முதலமைச்சருக்கு துணையாக உதயநிதி வரவேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், தாம் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வதந்தி என்றும் இதனை நம்பி இப்போதே சிலர் துண்டு போட்டு வைக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் தனது மனதிற்கு மிக மிக நெருக்கமான ஒரு பொறுப்பு என்றால் அது இளைஞரணி செயலாளர் பொறுப்புதான் என்றும் உதயநிதி கூறினார். பத்திரிகையில் வருகின்ற கிசு கிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புகள் மாற்றம் குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறார்கள் என்ற திட்டம் தெரிந்தே கொலை கும்பலுக்கு பண உதவி செய்ததாக கைது செய்யப்பட்ட பெண் தாதா அஞ்சலி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலி சென்னையில் நேற்று கைது செய்யப்பட்டார்.
கொலை கும்பலுக்கு அஞ்சலை பண உதவி செய்ததாக கூறப்படும் நிலையில் அவரது வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அஞ்சலையின் வங்கிக் கணக்கிலிருந்து யாருக்கெல்லாம் பணம் சென்றுள்ளது என்று காவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தனது காதலன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை பண உதவி செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அஞ்சலையிடம் காவல்துறையினர் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தே பண உதவி செய்ததாக அஞ்சலை வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என்பதால் தொடர்ந்து அஞ்சலையிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 10 ரவுடிகள் காவல்துறையின் வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் வழக்கறிஞர் மலர்குடி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த எல்லப்பனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திண்டுக்கல் மற்றும் மதுரையைச் சேர்ந்த சில ரவுடிகளையும் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது. கூலி ஆட்களை தயார் செய்தது, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை தயார் செய்தது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குறித்த நேரத்தில் வழக்குகள் கையாளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 20வது ஆண்டு நிறைவு விழா மதுரை தமுக்க மைதானத்தில் உள்ள மாநாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ், விஸ்வநாதன், ஆர் மகாதேவன், சூரியகாந்த், பி ஆர் கவாய் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட், தொழில்நுட்பங்களின் வருகை நம்மை வியக்க வைக்கும் வகையில் இருந்தாலும் அதனை சார்ந்திருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப பிரச்சினையில் அறிந்து கொண்டோம் என்று கூறினார். தென் மாவட்டங்களின் நலனுக்காக உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்டு செயல்படுவதாகவும் நீதியை நிலைநாட்டுவதற்காக தொலைநோக்கு பார்வையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிமன்றத்தை அணுகுவதை எளிதாக்க வேண்டும் என்றும் மொழி தடையாக இருக்கக்கூடாது என்றும் சந்திரசூட் அறிவுறுத்தினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புகள் கருத்துக்கள் சிறப்பானதாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்த சந்திரசூட் ஒரு நிமிடத்திற்கு ஒரு வழக்கு கையாளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். And I dare say that in the last 20 years, the Madurai bench has made that transition into truly being a representative of the great traditions of the Madras High Court. Increasingly, young lawyers from the Madurai bench have expressed and have demonstrated their ability to don office as judges of the High Court.